very nice. Really enjoyed it. So, part one irundha adhe action packed film maadhi irundhathu. So, I wish the entire team all the very best. Padam pramadam vishiyoda action ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், வருவோட வேம்ப் ரோலாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. லிங்கசாமி சாருக்கு ஒரு அடுத்த ஒரு வெற்றி படம் டெஃபினட்டாக, அது எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்ஷன் பேஸ்ட் ராஜ்கரன் சார் சொல்லவே வேண்டாம், பிரமாதமாக இருக்குது. ப்ளீஸ் வாட்ச் இட் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. படம் வந்து சண்டைக்கோழி ஒன் எப்படி பிளாக்பஸ்டராக இருந்தது, அதே மாதிரி சண்டைக்கோழி டூ டபுள் பிளாக்பஸ்டர் இருக்கும் போது மக்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த படத்தில் இருக்குது. Emotions, family emotions, human emotions, romance, villain, villain ke badalaga villi, so ellame irukku. So very very enjoyable film Sandakuli 2. The sequel film vandu konjam first film konjam relate pannom, idhiliyum irukku Rajkaran sir, Vishal idella irukku. Idhila romba powerful ah irukku. First vandu action sequence romba powerful ah irukku idhila. First part vida idhila romba nalla irukku. படத்தில் நடித்த எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விஷாலாகட்டும், அந்த வரலட்சுமி தான் மைண்ட்லேயே இருக்கிறாங்க. எப்படி படையப்ப படத்தில் நீலாம்பரி கேரக்டர் ஒரு பவர்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி இதுலேயும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மொத்தத்தில் ஒரு அழகான ஒரு ஹோல்சம் என்டர்டெயின்மெண்ட் இந்த படம். மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு. யுவன் சங்கர் ராஜா வந்து இப்போ பழைய இளையராஜா சாருடைய மியூசிக்கை ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அந்த ஹோல் இட்ஸ் அ குட் ஃபில். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி பெறும் படம். வாழ்த்துக்கள். இப்போ சண்டைக்கோழி டூ பார்த்தோம், அந்த ரொம்ப சூப்பராக இருந்தது. பொதுவாக நம்ம வந்து சங்கர் சார் படம்லாம் வந்து பிரம்மாண்டம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்டு இந்த படம் ஃபஸ்ட் டைம் வந்து கிராமத்தில் ஒரு திருவிழாவில் வந்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நம்ம இருந்தால் எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஃப்ரேம் ஃபுல்லாக அவ்வளோ பிரம்மாண்டம், அவ்வளோ ஆர்டிஸ்டோட சூப்பராக இருந்தது. அண்ட் படம் வந்து உண்மையாலுமே ஒரு ட்ரீட்டாக இருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். அண்ட் பொதுவாகவே விஷால் சாரோட ஹைட்டுக்கு எல்லோரும் அவரை நிமிந்து தான் பார்க்கணும், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் எல்லாருமே அவரை அண்ணாந்து பார்ப்பாங்க, அந்தளவுக்கு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். இந்த படத்தில் வந்து முக்கியமாக சொல்லப்போனால் விஷால் சார், அப்புறம் லிங்குசாமி, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, அப்புறம் கேமராமேன், எல்லாருமே அவங்களோட உழைப்பை வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஃப்ரேமும் கிராண்டாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை வெற்றியடை செய்யுங்க. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. சண்டைக்கோழி, சண்டைக்கோழி மட்டும் இல்லை, இது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச நல்ல கோழியாகவும் இருக்குது. படம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அந்த சண்டைக்கோழி எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிச்சோ அதே மாதிரி கண்டிப்பாக இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். எல்லா விதத்துலேயுமே படம் நல்லா இருக்குது. வாழ்த்துக்கள். இட்ஸ் எ விஷுவல் ட்ரீட். பிரம்மாண்டமான ஸ்க்ரீனில் பிரம்மாண்டமான படம். சிம்ப்ளி சூப்பர் ஃபிலிம். செம்ம கிராண்டாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ராடினரி ஸ்டோரி, லவ்லி எமோஷன்ஸ், பியூட்டிஃபுல் ஃபிலிம். எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. விஷால் சார் பிரம்மாதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் சூப்பர். ராஜ்கிரண் சார் பியூட்டிஃபுல் டைரக்ஷன். லிங்கசாமி சார் சூப்பர் ஹிட் ஃபிலிம். தயவுசெய்து எல்லோரும் சினிமா தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ.